ஈஜிப்த் மானிட குலத்தின் நாகரீக வளர்ச்சி ஆரம்பமானது முதல் இன்று வரை யாருக்கும் புரியாத ரகசிய நகரம். அதீத சக்திகளின் மேல் ஆசை கொண்டு அலைவதே இவர்களது சரித்திரம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மரணமடைந்த முன்னோர்களை மம்மிகளாக மாற்றி பாதுகாத்து என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு உயிரூட்ட முடியும் என்று நம்பி அதற்கு பாரத தேசத்தில் உள்ள ஒரு அற்புத சக்தியை அடைய ஈஜிப்டில் இருக்கும் ஒரு இனத்தினர் முயற்சி செய்கின்றனர். அந்த அற்புத தெய்வ சக்தியை இவர்கள் அடைந்தால் பாரத தேசம் சர்வநாசம், பிரபஞ்சம் இவர்கள் கைவசம். மாஜி அப்பாஜான் கிதர் ஹே? வோ ஆயேகா பேட்டா. சீசர் ஜப் புருஷ முக்தார் வெற்றி வாகையோட வந்துட்டு இருப்பார். ஜவாப் முதல் ஒரு வருட காலம் பக்தூன் இருளிலேயே இருந்தாள். கணவன் மரணத்திற்கு பழிவாங்க துடித்தாள். ஈஜிப்டின் சூன்ய சக்திகளின் உதவியோடு ஒரு திட்டம் தீட்டினாள். எந்த தாயும் செய்ய துணியாத ஒரு கொடுமையை தன் மூத்த மகனுக்கு செய்ய துணிந்தாள். மகாசக்தியோட வரப்பிரசாதம். உன் அப்பா அம்சத்தோட பிறந்திருக்கிறதால குழந்தை கைப்பட்ட உன்ன வைரம் பிரகாசிக்குது. வரப்போற எதிர்காலம் இந்த குழந்தையோட கையில தான் இருக்கு. சுவாமி, அப்ப ரக்ஷக எங்க இருக்கான்? 21 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போற மகா சுக்கிரகிரகணம் வரைக்கும் குழந்தைய நீங்க காப்பாத்துங்க. சரியான காலம் போது ரக்ஷகனை ஜெகன் மாதாவை வரவழைச்சுக்குவா. ஜெய் ஜெகன் மாதா.
நிறுத்தினாள். அவனை ஒரு மனித ஆயுதமாக உருவாக்க மந்திர தந்திர சக்திகளுடன் கடுமையான பயிற்சிகளும் அளித்து வளர்த்தாள். இருபத்தைந்து ஆண்டுகளாக உருவான அந்த மனித ஆயுதத்தின்பான அந்த மனித ஆயுதத்தின் பெயர் ராக்கா. மகாதேவராயா, நான் போய் அஷ்டாதச சக்தி பீடங்களை தரிசனம் பண்ணிட்டு கும்பமேளாவுக்கு ஹரித்வாருக்கு வருவேன். நீ இந்த ஜுவாலாமுகி வைரத்தை எடுத்துக்கிட்டு அங்க வந்துரு. ஜுவாலாமுகிக்கு கங்கை நதியிலேயே அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் உன் பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு எல்லா ரகசியத்தையும் தெரியப்படுத்தும். மகாதேவராயா, சுவாமி, ஐஸ்வர்யாவையும் ஜுவாலாமுகியும் பத்திரமா பார்த்துக்க. சித்தம் சாமி. என் பெரிய பையன் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த சக்தி பீடத்தை அழைக்கிறதுக்கு தன்னை தயார் பண்ணிட்டு இருக்கான். இனி நமக்கு வேண்டியது அங்க இருக்கிற ருத்ரசூலம், அந்த ஜுவாலாமுகி வைரம். அந்த வைரம் இப்ப மகாதேவராயங்கிட்ட. ஆனா நாம அதை கைப்பற்றது முடியாத விஷயம். ஏன் முடியாது? அந்த மகாதேவராயன் இப்ப இந்தியாவோட சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் ஆயிட்டான். இப்ப என்ன செய்யறது? ஒரே வழிதான் இருக்கு. அந்த மகாதேவனுக்கு 21 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, அவன் மேல அவன் உயிரையே வச்சிருக்கான். நாம நினைச்சது நடக்கணும்னா வைரத்தோட அந்த பொண்ணும் நமக்கு வேணும். அங்க இருக்கிற நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி அவளை கிட்னாப் பண்ணிடலாம். அவளோட பேரு ஐஸ்வர்யா. Everything is fine. Carry on. Super. What is this? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த புதுசா கேக்குறீங்களே மேடம். டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த செக்யூரிட்டி சுப்பா டியூட்டில டப்பாவை கட்டிடுவான். எங்கப்பா இந்த இடத்துல கூட செக்யூரிட்டி எதுக்கு? நீங்க சாப்பிடுற ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டா இருந்தாலும் நீங்க ஸ்டே பண்ற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா இருந்தாலும் வேற வெரி கோஸ். அவர் செக்யூரிட்டி ஃபாலோஸ்.
கர்மத்கர் ஏற்பாடு செஞ்சிட்டோம். பெரிய ஆபத்து இருக்கு, எங்கேயும் வெளியே போக கூடாது. போறதில்ல டாடி வேண்டாம் சொல்றாரு. யா டோன்ட் வரி, சீக்ரெட் ட்ரிப் போ போறோம். சரியா 1 ஹவர்க்கு அப்புறம் எங்க விட்டு செவத்து பக்கம் ரெடியா வந்து நில்லுங்க. நம்ம எல்லாரும் சைலண்டா ஜம்ப். ஓகே இப்போ வந்துறோம். செக்யூரிட்டி சுப்பாராவ் செக்கிங் எதுவுமே இல்லாத ஃப்ரீடமா எடுத்துக்கு வந்துட்டோம். ஆயே 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 வெல்கம் டு ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர்க்கு சுஸ்வாகத்தே. ஜெய்ப்பூர்க்கு ரெண்டி. ஜெய்ப்பூர்க்கு வாங்கோ வாங்கோ. ஆர் யூ தமிழ்? ஏய் தமிழா? அதே தமிழே கேட்றீங்களா? என்ன பிலிமா? இவ்ளோ சூப்பர் லேடிஸோட வந்திருக்கீங்க, கேடி ஜாஸ்தி. யூ நோ பி கேடி ஜெய்சா? எனக்கு இந்தி தெரியும். டாமி ட்ரிப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாரு. ஓகே. வணக்கம் மேடம், எங்களது ஏ டு ஜெட் டிராவலிங் ஏஜென்சி. டூரிஸ்டுங்களோட லாட்ஜிங், போர்டிங், சைட் சீயிங், கைடிங் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்குவோம். அதை இந்த வேன்ல சுத்தி காட்டுவோம். பை தி வே, வாட்ஸ் யுவர் நேம்? தெய்வம். தெய்வம் மீன்ஸ் காட். தெய்வமே. ஆப்கா நாம்? டாமி. டாமி மீன்ஸ் டாக். வெரி நைஸ். டாமி, மெர்சிடஸ் BMW ல சுத்தி போர் அடிச்சு இந்த வேன்ல சுத்தலாம். வெரைட்டியா இருக்கும். எஸ். வா! என்ன காரியம் பண்ணிட்ட? கொஞ்சம் வழிய விட்டு தள்ளு. இப்போதைக்கு போஸ்டரையும் டெக்கரேஷனையும் பாத்துட்டு போங்க. முடிஞ்சா மேட்னிக்கு ட்ரை பண்ணுங்க. சல்மான் சினிமா ஃபர்ஸ்ட் டே ஷோ பாத்தே ஆகணும். டாமி பிளாக்ல ட்ரை பண்ணு, எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. டாமி கம் ஃபாஸ்ட். இந்த சினிமால ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சூப்பரா இருக்குமா? ஆமே.
மேல அனுசமா வர யானை மேல என்ட்ரி அட்டகாசண்டி ஸ்பீட பார்த்தா நம்ம தமிழ மாதிரி இருக்காண்டி பாக்கதா அவர் தங்க தமிழ சீரனா அவர் சிங்க தமிழ் சல்மான் ஃபேன் ஆனா இவருக்கே இங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க என்னையும் சேர்த்துதான் டர்ட்டியா இருந்தாலும் டைனமிக்கா இருக்காண்டி டைனமிக்கா மட்டும் இல்ல ரொமான்டிக்காவும் क्या मेरी टिकट है मेरे हाथ में पैसे देना चल देखने का पैसे निकाल देना बहुत पैसा है तेरे पास हाँ इतना कुछ रोकना पैसे निकाल बहुत माल है ना तेरे पास पिक्चर देखना है तो फिर से टिकट लेना होगा कौन है तू शक्ति क्या ऊपर है भगवान पिक्चर में सलमान वो इधर निकल दे शक्तिमान ए बावलिया तेरा प्रॉब्लम क्या है अरे यार प्रॉब्लम ये का पट्टा दर्क जिस देश में गंगा बहती है उस देश में पानी नहीं जिस थिएटर में पिक्चर है उसके टिकट्स नहीं है अरे यार अगर ब्लैक में टिकट है तो खरीदने के लिए पैसे नहीं चलो यार अगर ब्लैक में टिकट खरीद ही लिया फिर उसके बाद तेरे जैसे नीच कमीन कुत्ते लुच्चल के बच्चे के साथ लड़ने के लिए न्याय का अन्याय से धर्म का धर्म से बचाने के लिए भगवान ने एक आदमी को चुना है बोले तो हम तालिया इतने किलस्ता है तालिया क्या बे चलो यार जल्दी कदम करते हैं पिक्चर देखना है पैसे निकाल क्या பாராட்றது நிறுத்திட்டு பணத்தை எடுப்பா ஆத்மே பைசா இப்ப குடுக்கல ஐடுவ பீசா ஐசா ஆல்ரெடி டிக்கெட்டுக்கு 500 னு 3000 ரூபாய் கொடுத்துட்டே நம்மளுது டிக்கெட் கணக்கு இல்ல ஃபைட் கணக்கு ஹெட்க்கு 1000 எடு 10000 ஏய் ஃபைட் பண்ண சொல்லி நாங்க கேட்டமா
இந்த லோ கிளாஸ் இப்படிதான் நம்ம வீக்னஸ் பார்த்து அடிப்பாங்க. உன் டம்மி அவங்க அடிச்சதுனால தான் அவங்களை நான் அடிச்சேன். வாண்டடா அன்வாண்டடா. யூ ஐ ஹேட் கனிங் ஃபெலோஸ். தேங்க் யூ. டாமி பாப்பலாம். படுத்து குடு. பாரே ஏதோ ஐஸ் சொல்லிச்சானு குடுக்குறேன். இல்லனா நடக்கறதே வேற. ஒத்திட்டு பண தரற. செத்துமடி என் கர்ஜிதம் என் தம்பு தைரியம் தாய் சீதரம்
என் சக்தி நம்பிக்கை என் லட்சணம் எனக்கே நான் பாசுடா நான் என்றால் மாசுடா இமயம் தான் எனக்கு தூசுடா நானோ புல்லட்டுடா லை லை ராக்கெட்டுடா எனக்கே ஜெய் கோஷம் போடடா உங்களுக்கு தேவையானது தெரியக்கூடாது தெரியக்கூடாது கிரகணம் மேடம் அவசரப்படாதீங்க கொஞ்சம் யோசிங்க இவனுக்கு ஒரு ஜர்க்கு கொடுத்துற வேண்டியதான் சரி காரக்குடி ஜோர் வேணுமா கள்ளக்குடி பியூர் வேணுமா சேலம் தூக்கல் வேணுமா சென்னை லோக்கல் வேணுமா சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் ராஜா மேல இருந்து தேக்தா ராணி அங்க கீழே இருந்து தகிடதா அப்ப சிப்பாயிங்க சிந்தாவா மூடிக்கிட்டு ஹோதா உன் பையன் நையாண்டி நாயகனா இருப்பா போல இருக்கு வீரங்கி 1863ல இத செஞ்சாங்க மகாராஜா இத 1904ல வாங்குனாரு இந்த மாதிரி இங்க 150 இருக்கு அத பத்தி சொல்ல எதை பத்தி நான் சொல்ல உங்ககிட்ட பேமெண்ட் பேசுனேன் இத பத்தி சொல்லதா இத பத்தி மட்டும் கேளு அத பத்தி சொன்னா எக்ஸ்ட்ரா ஆகும் இது வேலை செய்யுமா உன்னது வேலை செய்யுமா எது மூளை மூளை வா பேசி பேசி ரைட் பண்ணி எங்க எல்லாரும் நல்லா கைட் பண்றீங்க கொஞ்சம் இரு உனக்கு பேமெண்ட் கொடு டாமி டெல் மீ நீ எதுவும் கொடுக்க வேண்டாம் நமக்கு தான் அவ 8000 ரூபாய் கொடுக்கணும் நானா எதுக்கு சொல்ற கேட்டுக்கோ அப்ப சினிமா தியேட்டர்ல 10000 ரூபாய் கட்டிங் போட்டல அதுல 2000 ரூபாய் போச்சுனா மீதி 8000 ரூபாய் நீ தான் திருப்பி தரணும் கீப் இட் அது டிப் இட்ஸ் டிப் ஃபார் தட் அன் எ ஹிக் கன்னிங் ஃபெலோ சூப்பர் கம் ஆன் கர்ல்ஸ் டா தெய்வா நாங்க வாள ஓர கட்டிட்டோம் நீ எங்க கூட வந்தா நல்லா இருக்கும் இல்லனா உன்னை ஓர கட்டிடுவோம் இந்தா வேட்டக்காரன் தோப்பி சாரி பை நாங்க போலாம்
மொத்தம் என்ன பத்திட்டு எரியுது. Hey guys, see there. ஏம்மா ரெஸ்டாரண்ட் நிறுத்து பா. கூலா அது குடிக்கணும். குடி குடி. ஏய் நோ 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 ஸ்டாப் ஸ்டாப். இத குடிக்கிறதுக்காக நாம இங்க வரல. பின்ன சுட சுட டீ குடிக்கிறதுக்கு. சுட சுட டீயா? இத்தனை கர்மி மே சாய். சவ்வே இல்ல எங்க எடுத்துட்டு போறான் இவன்? அது என்னடி பண்றான் இந்த ஆளு தெரியல. என்னடி இது? வேகிற வெயில்ல சுட சுட டீ இப்படி ரசிச்சு குடிக்கிறா? வெயில் தாங்க முடியலடி. ஐயோ என்ன அவன் நம்மள விட மாட்டானா? சூப்பர் ஸ்டார் மாதிரி இப்ப பண்ணி தனி வழியா இருக்கும் போல இருக்க. ஏ சாய் தோ இவன் கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். பொண்ணை விட ரொம்ப அட்வான்ஸா போறான். உச்சி வெயில உட்காந்து உறிஞ்சிடான் பாரு. அந்த லடுக்கு கிட்ட வாங்கிக்கோ. तुम लोग कुछ काम करना, जोर से करना, मारना है, मैं पैसे दूंगा, बहुत पैसे दूंगा। करेंगे? अरे छोड़ो, मुझे नहीं, उसको बहुत है। अरे तो पढ़ना होगा कि तुमने कहाँ पा दिया? मारो, कुछ करो न सोल रहा है, लाय, आउंगे कुछ करो तो हम पंडा आएंगे, नाटक। நானே பெரிய ராக்கெட். கோட்டையில எனக்கு அல்வா குடுத்துட்டு 2000 ஜாக்கெட் போடுறீங்களா? நான் வரல. ஏப்பா அந்த படத்தோட இப்ப ஃபைட் பண்றதுக்கு சேர்த்து குடுக்குறேன், காப்பாத்துப்பா. என்ன பையா என்ன நடந்துச்சு? பாப்பாக்கு இன்னைக்கு கலர் எல்லாம் போய் கருப்பாயிருக்கும். ஜஸ்ட் மிஸ் கருப்பாயி கருப்பு போயிருக்குமா? பாப்பா எங்க? சமயத்துக்கு உன் பையன் வரலனா எங்க பாப்பா அவனுக்கு? புரிஞ்சுது, உங்க பாப்பா கையில ஒரு பாப்பா கொடுக்க ஏற்பாடு ஆயிருக்கும். இப்படி எது கண்டினியூ ஆச்சுன்னா என் பேக்ல இருக்க கேஷ் எல்லாம் ஜம்ப் ஆகி உன் பையன் பாக்ஸ்ல டம்ப் ஆயிடும். இது பாக்ஸ் இல்ல, ஏடிஎம். எல்லாரும் பணத்துக்காக ஏடிஎம்க்கு தான் போவாங்க, ஆனா இந்த ஏடிஎம் என் கூடவே வரும். இது பணத்தை உள்ள வாங்குமே தவிர வெளியே அனுப்பாது. உன் பையன் எனக்கு வேணும். நீ அந்த டைப்பா? இந்த கன்னி பொண்ணுங்களை கூட்டிட்டு சுத்துனா எப்ப கன்னி வெடி வெடிக்கனே தெரியல. மொத்த டூருக்கும் வாழை எங்க கூட இருந்தா எங்களுக்கு தைரியமா இருக்கும். கொஞ்சம் எடுத்து சொல்லியா பிளீஸ். சரி, ஆனா ரேட்டு கொஞ்சம் அதிகமா. எவ்வளவு நாளும் பரவாயில்ல. எதுக்கு நீ உன் மேடத்து கிட்ட கேட்டு வா, அது கூட நான் பையாவை கெஞ்சி ஒத்துக்க வைக்கிறேன். ஐசே எதுக்கு சொல்றேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கலாமா? சரியா, டன். எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், ஆனா என்ன வேலை கொடுத்தாலும் அவன் செய்யணும். தம்பியை கூப்பிடு. ஏய் பா ஓடு. ஏய் தெய்வா இரு, ஒன்னு வச்சுக்கிறேன். வாழை பிக் பண்ணிக்கிட்டான். டீல் ஓகே. போலாமா? அப்படி என்ன? இந்த டெசர்ட்ல ஒரு ராத்திரி அவன் கூட அரேஞ்ச் பண்ணு. பையா இனி பாத யாத்திரை இவ்வளவு பெருசா ரேட்டா? 1 hour நடந்தாகணும். உனக்கு நரம்பு நட்டுக்குச்சு, இனிமே நாயன வாசிக்க வேண்டியதான். ஏப்பா பாலைவனத்துல எங்க வேணாலும் டென்ட் போட்டுருக்கலாம்ல? 1 kilometer நடத்தியே கூட்டு வந்து டென்ட் போட்டுருக்கேன். இங்க ஏதாவது விசேஷம் இருக்கா? விடியற நேரத்துல இங்க இருந்து சன்ரைஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் அல்லக்கை, தண்ணிய வேஸ்ட் பண்ணாத. கொஞ்சம் தண்ணி வேணாலும் இன்னும் 1 kilometer நடக்கணும், அப்புறம் எல்லாம் தொங்கி போயிடும். மிஸ்டர் சக்தி, நான் படுத்துக்கு போறேன். துணைக்கு வரட்டா? அதெல்லாம் வேணாம். நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் நான் குளிக்கிறதுக்கு 2 buckets இல்லைன்னு தண்ணி வேணும். ஐசே, இந்த டெசர்ட்ல குளிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுல குளிக்கிறதுக்கு 2 buckets தண்ணி வேணும்னா எப்படி? அது அந்த ஆள் தான் யோசிச்சு முடிவு பண்ணும். முடியாதுன்னா முடியாதுன்னு ஒத்துக்க சொல்லு, விட்டுடுவோம். இந்த பாப்பா நம்ம பையாவால முடியாதது முடிச்சு வைக்காததுன்னு எதுவும் இல்ல. என்ன கொஞ்சம் செலவு அதிகமாகும். 1 bucket தண்ணி 500 rupees. 5000. எம்மாடியோ என்னது பக்கெட் தண்ணி 5000?
ஐசே இது பகல் கொள்ள ஐசே குளிக்கிறத மறந்துட்டு சென்டர் வச்சுக்க அதான் ஜீப் நதிங் டுயிங் பணத்தை கொடு விடியறதுக்குள்ள எப்படி கொண்டு வரானு பார்க்கலாம் அப்ப டிக்கெட் இப்ப பக்கெட் கட்டு கட்டா கேஷ் அமுக்குறான் ஐ இந்த வேட்டக்காரன் பணத்துக்காக என்ன வேலை கொடுத்தாலும் செய்வான் போல இருக்கு பாவம் ராத்திரி எல்லாம் நடந்து நடந்து 2 பக்கெட்ஸ் வாட்டர் கொண்டு வந்திருக்கான் 10,000 வாங்கினாலும் பக்க வேலைக்காரன் தான் டாமி என்ன பாக்குற என்னாச்சு உனக்கு தெரிஞ்சு சொல்லாம விட்டது அறிவாளித்தனம் இப்ப புரிஞ்சிருச்சுல்ல நின்னு குளிக்க வேண்டாம் நீ இந்திய குளிக்கலாம் போய் குதிங்க அப்பா டாமி ஏன் சாமி ரொம்ப ஹர்ட் ஆயிட்ட போல இருக்கு ரொம்ப ஆயிட்ட 1,000 வெட்டு நான் தானால உனக்கு பணம் கொடுக்கணுமா அட்டு உனக்கா இருந்தாலும் எனக்கா இருந்தாலும் கொடுத்தே ஆகணும் இட்னா இன்னொரு 1,000 ஏறும் ஆ உம் இது ரெண்டும் கேட்டானா கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆகுது ஃபர்ஸ்ட் நைட் கூட இன்னும் முடியல சார் மயிலாப்பூர் கூட்டிட்டு போற மாதிரி ஜாலியா ஜெய்ப்பூர் கூட்டிட்டு வந்துட்டீங்க அட்லீஸ்ட் எதுக்கு வந்தோம்னு சொல்லுங்க சார் 30 இயர்ஸ் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் டாப் சீக்ரெட்ட லீக் பண்ண கூடாது ஏன் ஒருத்தங்கிட்டே லீக் பண்ணுங்களே சார் டியூட்டில நான் ரொம்ப சின்சியர் கட்டنا பொண்டாட்டியே கழட்டி விட்டுவேன் எதை எப்ப எங்க லீக் பண்றதுன்னு எனக்கு தெரியும் இந்த டாப் சீக்ரெட்டா கொஞ்சம் பொத்திக்கிட்டு வரியா பொத்திட்டேன் சார் அது பாகிஸ்தான் என்ன வேணும் எங்க பூர்வீக சொத்து அரண்மனை வம்சாவளியா சேர்த்து வச்சிருக்கமே வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் தந்துடுறேன் அந்த ருத்ர சோழத்தை என்கிட்ட கொடுத்துருங்க பிளீஸ் மகாதேவா உன் சொத்தோட மதிப்பு எனக்கு தெரியும் அந்த ரேட்டுக்கு ருத்ர சோழத்தை கொடுக்கிறது கரெக்டான டீலா எனக்கு தோணல ஒரு காலத்துல எங்க அப்பாவுக்கு நீ செஞ்ச அநியாயத்தையும் துரோகத்தையும் மறந்துட்டு கை கூப்பி தன்மானத்தை விட்டு வந்து கேக்குறேன் அந்த ருத்ர சோழத்தை கொடுத்துரு வேணும்னா அதுக்கு பதிலா என் உயிரை எடுத்துக்க உலகத்துல எந்த மதிப்பும் இல்லாதது உயிர் மட்டும்தான் அத உன்கிட்ட இருந்து எடுக்கிறதால கொஞ்சம் ஃபாயதா நாய் ஏற்கனவே அக்கவுண்ட்ல ஏகப்பட்ட பாவம் சேர்த்து வச்சிருக்கேன் சாரி எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ சோச் கி பதாவுங்க எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு யோசிச்சு ஓகே
இங்க எப்படி செட்டில் ஆன எந்த ஒரு பெஸ்ட் வர்ஸ்ட் லவ் ஸ்டோரிங்க வாங்க சொல்றேன் இதுக்கெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கா லாரி கிளீனரா இந்த ஊருக்கு வந்து இந்த ஹோட்டல் ஓனருக்கு ஒரே பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவளுக்கு என் பார்ட்டு கொடுத்தேன் இவன் எனக்கு ஆர்ட்டு கொடுத்தா இவங்க அப்பா ஆர்ட்டு பொட்டுன்னு தெரிஞ்சு போச்சு இவளுக்கு தாலியும் இவங்க அப்பனுக்கு துளியும் ஒரே நேரத்துல கட்டிட்டேன் இந்த ஹோட்டல அப்படியே சுட்டுட்டேன் ஐயா இவ ஆனந்த் பாபு இல்ல அருவ பாபு அப்படிதான் கூப்பிடுவான் பேர்ல ப்ராப்பர்ட்டியோட நாம இப்ப நம்ம ஊருக்கு போலியா சார் இல்ல காஷ்மீருக்கு போறோம் நீ ஈஜிப்ட்ல இருந்து வந்து இங்க உட்கார்ந்து பூஜை பண்ணதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அந்த பொண்ணு ஜெய்ப்பூர்ல இருந்து ஸ்ரீநகருக்கு போயிட்டு தான் தகவல் வந்திருக்கு நீ கொடுத்த ஒரு கோடிக்கு இந்த ஒரு விஷயம் போதும் ஃபர்தர் டீடைல்ஸ் நாளைக்கு தான் எனக்கு வரும் அந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு சொல்லணும்னா ரெண்டு கோடி வேணும் என்ன பாக்குற அந்த பொண்ணோட அப்பா என்ன ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் நினைச்சியா சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் பணத்தை கூட சும்மா முறைக்காத நம்மளை பத்தி தெரிஞ்சவன் எவனா இருந்தாலும் உயிரோட இருக்கக்கூடாது ஸ்ரீநகருக்கு போய் தேடுங்க பத்தாயிரம் இவன் கொஞ்சம் ஓவர்ல இவனுக்கு தான் அதிகமா அடிச்சிருக்கும் அனுபவம் பேசுது
என்ன விஷயம் சார்? நாங்க சும்மா ஒரு ட்ரிப் வந்திருக்கோம். அந்த மாதிரி எடுத்து குடுத்து வச்சவங்க நீங்க. எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. ஓ, வைஃபோட வந்திருக்கியா? அவ எங்க என்ன வர விட்டா? பிரிச்சு தனியா தள்ளிட்டு வந்துட்டா சார். ஐயோ. இந்தா. ஆல் தி பெஸ்ட். தெய்வம். இந்த பேக்ல இல்ல. ஏய் பிளேட் பாய், வந்து போட்டோ எடு. அவன் கத்திக்கிட்டு இருக்கான். கூடவே ஒரு அல்லகை வேற. அவன் தானே அல்லகை மட்டும் இல்ல, மொள்ள கண்ண முழுக்கு வாய. உடஞ்சு போச்சு. ஐசு, இந்த வெதர்ல கூட ஏன் இவ்வளவு ஹாட்டா இருக்க? இந்த ஜித்தனுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஜர்க் கொடுக்கணும். கொடுத்துற வேண்டியது. வாங்க ஸ்னோக்கு போலாம். வாங்க. டாமி, டெல் மீ, அந்த சக்தி வீக் ஆக்குற பிளான் ஒண்ணு போட்டுருக்கேன். என்ன பிளான் அது? நான் அங்க ஒளிஞ்சுக்கிறேன். எங்கேயுமே என்ன காணும்னு கொலக்கத்தோட போய் அவன் கிட்ட சொல்லுங்க. அவன் என்ன தேடிக்கிட்டு வருவான். அப்போ அந்த ஸ்காஃப பாப்பான், அந்த ஸ்பாட்டுக்கு போவான், ட்ராப்ல மாட்டிக்குவான். நல்லா புரிஞ்சிருச்சு. புரிஞ்சதுல பள்ள தாக்கு கபர்சிங் மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற படத்தை எல்லாம் புடுங்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட இருந்து திருப்பி அதை புடுங்கி ஆகணும். We will save him. As a deal, all cash back. Okay, okay. Super idea. Come on. Yes, that's a number danger. Go ahead. Sonna, tell him go. Yeah. Avan varuva. Inna sutta muttu theeduva. Slip aava. Sar 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 roll aava. Trap la poi veendiruva. Shakthi, Shakthi. Ice kaano. Kannadi kaiti paari sutti ice da irukku. Na solradhu enga ice ore pathi. Enga ice kulla maadigittu irukka. Joke illaya, nijandaya. Vandhu kaapathiya. Vaaya. Please vandhu kaapathiya. Shakthi. Vaa vaa. Sigiru. Jaldi. Jaldi. Vandha andha pakkam. Aishwarya. Olinjikiren solittu. எங்க போன ஐஸ்? ஐஸ்வர்யா, ஐஸ், ஐஸ், ஐஸ்வர்யா, 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 சாங்
கலக்க தினம் தினம் பழக உயிரில கலக்க நரம்புகள் வெடிக்க உறக்கத்தை தொலைக்க நரம்புகள் வெடிக்க உறக்கத்தை தொலைக்க Yama 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 ha, bumma bumma ha, bumma 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 ha. கட்டு கால் கட்டு அசலு வட்டி மொத்தம் கை தொட்டு மொத்தம் எட்டு 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 பதினெட்டு வயதானாலே உயிரில் பூமுட்டு இதழ் வெட்டு பொங்காமல் பொங்காலோ ஆசைதான் பாயாலோ உன்னீட்டு வழி கேட்டு புல்புல் பாறையில் புல்பட்டு உடையது உந்தன் விரல் பட்டு என்னவ செய்தாயே நீ மை போட்டு பயச பதைக்கிற பேயோட்டு பாடி குளிர்கிற தீ மூட்டு பெண்ணே உள்ளுக்குள் ஏதோ என் கால்கள் எங்கோ செல்லுது என் உயிர் தந்தாலே மரம் போலே காதல் கல்லை வீசாதே முத்திரை குத்தி ஐயோ தாக்காதே அரும்பாலே ஐயோ யமகாதண்டா ஏதோ செய்தாய் போடா நெஞ்சிலிட உண்டா அன்பே அழகிய களவாணி மனம் என்னும் நாட்டின் மகாராணி கண்ணம் மின்னிடும் பிஸ்தா தோட்டம் அடியே கத்திரி பூவாண்டி நின்னா திக்குகள் எல்லாம் நீ காதல் வானம் நீ மோட்டம் காஷ்மீர்ல இருக்கிற சக்தி பீடம் இதான் அப்படியா எதுக்காக இப்படி கட்டுறாங்க பாபு இந்த அம்மா காலே மகாசக்தி வேண்டுதல நிறைவேற்ற தாயி நான் இந்த ஊருக்கு வந்து இவங்க ஹோட்டல்ல பேரரா சேர்ந்து பிளேட்டு கழுவி பெஞ்சு தொடச்சுக்கிட்டு இருந்த காலத்துல இவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டேன் அவ்வளவுதான் ஒரு முடி கட்டின வேண்டுதல் நிறைவேறிச்சு ஆனந்துக்கு தெரியாதே நானும் கட்டினேன் அம்மா கிட்ட
என்ன வேண்டிக்கிட்ட யார நினைச்சு அது இப்ப தெரிஞ்சா சொல்லு சொல்லு ஐசே இங்க பாரு ஐசே இங்க பாரு ஏய் சொல்லு ஐசே ஹலோ வசீம் லடக்கி மில் கை எங்க தெரியல சினிமா கார்ல வந்து கடத்திட்டு போறாங்க சக்தி ப்ளீஸ் இங்கயோ போட்டு வாங்குறீங்க क्या रूम चाहिए नहीं लड़की चाहिए इधर नहीं मिलेगा ये लड़की को देखा इतने मिले तेरी दी वो ऐश्वर्या நீங்க தமிழா சார் ஆமா இவங்க ரெண்டு நாளா என் கூட தான் இருந்தாங்க இப்போ எங்க இருக்காங்க இப்போதான் இப்படி போனாங்க எங்க போனாங்க இப்படி
அபிலாசா போனாங்க. இப்ப தான் போனாங்க. எங்க போனாங்க? ஏ டு செட் டிராவல்ஸ் ஒயிட் டெம்போல போனாங்க. நீங்க இப்பவே போனீங்கன்னா உங்களை புடிச்சிரலாம். அதே பள்ளத்தாக்கு. நீங்க லெஃப்ட்ல இறங்கி ரைட்ல போனீங்கன்னா ஒரு மலை வரும். அந்த மலை ரீச் பண்ணிரவும் சார். ஹலோ சார். ஹலோ. யாருன்னு சொல்லிட்டு போங்க. சரியான கொச மாண்டைய. அர்மா நம்ம கிளம்பலையா? தங்க சங்கூதி இல்ல தமிழ்நாட்டுக்கு இல்ல தேடறதுக்கு கிளம்பியா? இதோ வரே. இது தேறது தேறது ஏ சங்க எடுத்துட்டு இருக்க. முதல்ல இவனுக்கு சங்கூதி தங்க. ஐஸ் இதோ பாரு. இங்க வரல வை. இவன் ஒருத்த அவனா வரல வைக்க சொல்றான். நீ வைமா. வரல எதுக்கு? மனச வச்சு சொல்றேன். ஹரித்வார். ஹரித்வாரா? ஜாக்கி போன் எடுக்க மாட்டேங்கிறான்டா. எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு. அந்த ஈஜிப்ட்காரங்க கூட ருத்ர சுரத்தை வாங்க ட்ரை பண்றாங்களோன்னு தோணுது. நான் முதல்ல ஹரித்வாருக்கு போய் சுவாமியை பார்க்கணும். ஜுவாலமுகிக்கு கங்கா நதியில அபிஷேகம் பண்ணணும். ஐஸ்வர் எந்த நேரத்தில் எங்க போனாலே தெரியல. ஜாக்கி விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். இப்பவே லேட் ஆயிடுச்சு. நீ இந்தியாவுக்கு உடனே கிளம்பு. ஆ ஓகே. சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கா. நம்ம ரிசப்ஷனுக்கே கலை வந்துருச்சு. பௌத்த அச்சா ஏனா? ஹாஜி. ஆஜா வேலையை பார்க்கலாம் ஜா. सर यहाँ रूम्स अवेलेबल नहीं. दूसरा होटल देख लीजिए ना. प्लीज पोंगो ना. इस लड़की को देखा है क्या? हैं? ये ना पांव पड़ना था इधे. रखे ही क्या ना रखे? ताके ये लाता बॉक्स याना बाटल मरी मुंजी बैठी थे. इधर मंडी बतिया मुल्ला मंडी मरी रखे. ओ निकलो बिल्ले वाडे गेट आउट. எத்தனை பாஷையில் சொல்றது பாரா. அருவ பாபு தான் பேசுறான். நம்மள மறக்க முடியல போல இருக்கு. ஹலோ தேவா. எங்க போறீங்க தேவா? ஹரித்வார். ஹலோ ஹலோ. அருவ பாபு லைன் அறுந்து போச்சு. என்ன செய்யறது? லடிக்குக்கோ தேக்கா. பூஜை செய்ய ஒரு பூசாரி புடிச்சு வர. புடிக்க வேண்டிய தேவையே இல்லை. மே ஆகையா? சங்கல்ப சித்திரஸ்து சர்வாபிஷ சித்திரஸ்து ததாஸ்து. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? அதை மட்டும் கேட்காதீங்க சாமி. இவங்க எங்க இருந்து வந்தாங்க எங்க போவாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. இதுங்க ஒரு வேடிக்கையான பேட்ச். அதுல இந்த டாமி ஒரு டம்மி. எதையாவது நோடிட்டே இருப்பான். அவர் கேட்டாரா? சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னையா? நீ கூட நம்ம சைடு தான் உள்ள இருக்க. ஆமா டம்பி.
நாமம் நாவண்ணா நாம தேயம் நாராயணன் சரி அதை விடுங்க பூஜை ஆரம்பிச்சிருவோம் இதுல முதல் தட்சிணையா 1116 ரூபாய் கொடுங்க இன்னும் கூட இது பிடிக்கும் பூஜை பிடிக்கிறது ரொம்ப நேரம் மாட்ட நக்கர மாடு எடுக்குங்கிற கதை தான் உங்களுக்கு உங்க கதை என்ன ரெண்டு பேரும் ஒரே ஜில்ல போல இருக்கு ஆமாட்ட அபிஷேகம் திச மாத்தின வந்துருக்கோ பூஜை ஆரம்பிச்சு வாங்க 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 ஓம் மகா மங்களகாரிணி மகா அஷ்டாதச சக்தி பீடங்கள் 18 சித்த பீடங்களையும் சேர்த்து பார்த்தா மொத்தம் 108 பீடங்கள் இருக்கு 18 பீடம் 108 பீடம்னு உன் வாய்க்கு வந்து பிடிக்கலாம் சொன்னா எப்படிரா என்னடா தெரியும் உனக்கு ஒரு சக்தி பீடத்தோட பேரா தெரியுமா இல்ல அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுமா அது உங்களுக்கு தெரியுமா லங்காயாம் சங்கரி தேவி அதாவது லங்கையில விசாலாட்சி கஞ்சி அதான் சென்னைக்கு பக்கத்துல எங்கேயோ லங்காயாம் சங்கரி தேவி காமாட்சி கஞ்சி காபுரி பிரஜும்னே ஸ்ருங்கலா தேவி சாமுண்டே கிரௌஞ்சபட்டனி அலம்புரே ஜோகலாம்பா ஸ்ரீசைலே பிரமராம்பிகா கோல்ஹாபுரே மகாலட்சுமி மஹூரியே ஏகவேரிகா உஜ்ஜைன்யாம் மகங்காளி பீட்டிகாயாம் புருஹூதிகா ஓட்யாயாம் கிரிஜா தேவி மாணிக்கியா தக்ஷபாட்டிகி அரிக்ஷேத்ரா காமரூபா பிரயாகே மாதவேஸ்வரி வாலாயாம் வைஷ்ணவி தேவி கயா மாங்கல்ய கௌரிகா வாரணாசியாம் விசாலாட்சி காஷ்மீரே து சரஸ்வதி 18 சக்தி பீடங்கள் கணக்கு கரெக்டா இருக்கு கண்ணா நீங்க பெரியவங்க சுவாமி உங்களுக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்ல தெரியாத தெரியும் சொல்லாதீங்க தெரிஞ்சதை மட்டுமே சொல்லுங்க இவனுக்குள்ள ஒரு பவர் இருக்கு ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கு நீ
சக்தி, நாம உடனே இந்த இடத்தை விட்டு போனும். என்ன அவசரப்படுற? என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ் கம் ஆன் ஃபாஸ்ட். லெட்ஸ் கோ. தப்பு நடந்து போச்சு சுவாமி, நான் வெறும் கையோடு வந்திருக்கேன். எங்க வீட்டுல ரொம்ப பத்திரமா வச்சிருந்த ஜுவாலாமுக்கி காணாம போயிடுச்சு. எப்படி போச்சுன்னு தெரியல. ஒருவேளை அது என் மகிட்ட இருக்கும்னு சந்தேகமா இருக்கு. ஆனா இப்ப அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. கங்கா நதியில அபிஷேகம் பண்ண ஜுவாலாமுக்கி என்கிட்ட இல்ல. என்ன செய்யறது சுவாமி? கவலைப்படாத மகாதேவராயா, புனிதமான நம்ம எண்ணம் நிறைவேறணுங்கிறது அந்த தெய்வ நிர்ணயம். அதனால நடக்க வேண்டிய சமயத்துல அமிர்த யோகத்துல ஜுவாலாமுகிக்கு கங்கா அபிஷேகம் நடந்துருச்சு. என்ன சுவாமி சொல்றீங்க? அபிஷேகம் நல்லபடியா நடந்துருச்சு. அது மட்டும் இல்ல, ரக்ஷகணம் வந்துட்டான்னு என் அந்தராத்மா சொல்லுது. எல்லா ஜெகன்மாதாவோட கடாட்சம். சுவாமி, ஜானகி வரும் அந்த ருத்ர சொல்லத்தை கொடுக்க மாட்டேன்டா. என் ஆஸ்தி பூரா கொடுக்கறேன்னு சொல்லியும் தரல. போலீஸ் போலீஸ் பாருங்க. அபிஷேகம் நடந்திருக்கு. நான் எனக்கு சக்தி கிட்ட சொல்லிட போறேன். ஐசே, ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? தெய்வம் எது எப்படியோ, உன் ஆளு லக்கி ஃபெலோயா. ஐ லவ் யூ. தவிழ்தானா உன்னில் என்றும் என்றும் ராகம் தேடும்
மனம் பழகிட ஆசை வச்சனா calling. சீக்ரெட் ஏஜென்ட் சக்தி ஸ்வரூப்
ஜானகி வர்மா துபாயில இருந்து ருத்ரசூலத்தோட வந்துகிட்டு இருக்கான். வரட்டும், எகிப்துல இருந்து தூரம் போக மாட்டோம். நல்லா இருக்கியா ஜானகி வர்மா? நா 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 நா, நாட் ஜானகி வர்மா, ஜாக்கி, ஜாக்கி தி கிரேட். நாங்க போட்ட பிச்சை பணத்துலதான் எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆசை இந்த உலகத்திலே ரிச்சஸ்ட் மேன் ஆகணும். அந்த ஆசைய நீங்க தீர்த்து வச்சா இந்த சூலத்தை உங்ககிட்ட கொடுப்பேன். இல்ல யார் தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்க கிட்ட கொடுப்பேன். நானே விஷமுள்ள ஒரு ராஜனாகும், பாலூட்டி வளர்த்தவங்களையே கடிச்சு கொன்னுட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்தவன். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். கொண்டு வரலையா? அது துபாயில தான் இருக்கு. உங்களை நம்பி உங்க இடத்துக்கு அதை கொண்டு வரத்துக்கு நான் ஒன்னும் ஜோக்கர் இல்ல ஜாக்கி. என்னோட கோட்டைக்கு வந்து நான் கேட்ட பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு போச்சு. மகா சுக்கிர கிரகணத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்ல. லேட் பண்ண பண்ண ரேட் ஏற ஆரம்பிக்கும். அப்புறம் ஆசை நிராசி ஆயிடும். பாய். அவன் சொன்ன மாதிரி செய்ய வேண்டியதான். நமக்கு வேற வழியே இல்ல. அம்மா, சரியா? சாரி அம்மா, சாரி டாடி. இட்ஸ் ஆல் ரைட் மா, இட்ஸ் ஆல் ரைட். ஐஸ்வர்யா, ஜுவாலமுக்கி எங்க? நம்ம டைமண்ட் பாக்ஸ், வேர் இஸ் இட்? ஜுவாலமுக்கியா? லாக்கர்ல பணத்தோட சேர்த்து வச்சிருந்தோம். ஒருவேளை நீ அதை பார்க்காம எடுத்துட்டு போயிருப்ப. கொஞ்சம் யோசிச்சு பாருமா. ஐஸ்வர்யா, யோசிச்சு பாருமா. ரவுண்டான பாக்ஸ், ஓம்காரம் ஸ்வஸ்திக்கு அடையாளம் போட்ட பாக்ஸ். பாக்ஸ்? கம் ஆன், வேர் இஸ் இட்? டெல் மீ. இல்லம்மா, எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரல. என்ன சார் இது? அட்டாக்ல இருந்து உங்க பொண்ணு சேஃபா திரும்பி வந்ததுக்கு சந்தோஷப்படாம ஏன் இப்படி அப்செட் ஆவறீங்க? மிஸ்டர் சிவராஜ், என் பொண்ணை விட இப்ப அதுதான் எனக்கு முக்கியம். என் பொண்ணு கூட டிராவல் பண்ண அத்தனை பெரிய சர்ச் பண்ணு. மிஸ்டர் பிரதாப் சார், வேர் இஸ் சக்தி ஸ்வரூப்? ஆன் தி வே சார். ஆஸ்க் ஹிம் டு கம் டு மை சாம்பர் இமிடியேட்லி. ஓகே சார். குட் மார்னிங் சார். அவையும் மிஸ்டர் சக்தி, இந்த அண்டர் கவர் ஆபரேஷனுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தாங்க? Who gave the orders to you? இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணதும் முதல் வேலையா நம்மள சேர்ந்த ஒவ்வொருத்தரும் இந்த தேச பாதுகாப்புக்காக மக்கள் நலனுக்காக உயிரியே அர்ப்பணிப்போன்னு உறுதிமொழி எடுத்திருக்கோம் சார். அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இந்த வேலையை செஞ்சேன். அன்னைக்கு நம்ம கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு ஹோட்டல்ல டெரரிஸ்ட் குரூப் அட்டாக் பண்ண சார். அவங்க ஹோம் மினிஸ்டர் பொண்ணை எதுக்காக டார்கெட்டா வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க பிளான் என்னன்னு கண்டுபிடிச்சலாம்னு நினைச்சேன். அதனாலதான் அந்த பொண்ணோட செக்யூரிட்டியை நானே மானிட்டர் செய்யலாம்னு அவங்க வீட்டுக்கு போனேன் சார். அப்பதான் சார் அந்த பொண்ணு அவங்க வீட்டு செவத்தை தாண்டி குச்சதை பார்த்தேன். வீட்டுக்கு தெரியாம போன அந்த பொண்ணை அவங்க நிச்சயம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் சார். அந்த பொண்ணு மூலமா அவங்கள பிடிச்சிடலான்னு ஒரு கைடா நானே அந்த பொண்ணுக்கு அறிமுகமானேன். என் பிளானோட முடிவா அந்த குரூப்புக்கு சம்பந்தப்பட்ட மெயின் பர்சன் வசிம் மாட்டிருக்கான் சார். ரவி, வசிம் எதா சொன்னானா? ஏசிபி பேனர்ஜி சாவுக்கு டெஃபினட்டா வந்தா காரணம் சக்தி, பட் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறான் சார். வித் யுவர் பெர்மிஷன், அவனை 1 hour என்கிட்ட விடுங்க. I will make him talk. சக்தி, அவன் விஷயத்த ரவி பாத்துக்குவார். You don't involve. Sir. பகனா, நம்ம வசீமை என்எஸ்ஏ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. டைட் செக்யூரிட்டி உள்ள செல் அவன் இருக்கான். நமக்கு அதிக நேரம் இல்ல. இப்ப என்ன பண்றது? இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிற மகாவீரன் வேற படா பேட்டா ராகா வாங்க இந்துஸ்தான் போலாம்.
என்னங்க இது? பத்து நிமிஷத்துல களைச்சு போயிட்டீங்க. இத குடிங்க, கொஞ்சம் சக்தி வரும். சக்தி வருமா? சக்தி வந்தா அவன சஸ்பெண்ட் பண்றதா டிஸ்மிஸ் பண்றதா எப்படி பனிஷ் பண்றதுன்னு தெரியாம நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். டிபார்ட்மெண்ட் சீஃப்னா என்னைய சீப்பா பாக்குறான்? யார பத்தி பேசுறீங்க? அடியே லூசி, என்எஸ்ஏ ஸ்பெஷல் ஆபீசர், தி கிரேட் சக்தி சுரூப். தேங்க்ஸ் டாடி, இத்தனை நாளுக்கு அப்புறமா என்ன கிரேட்னு ஒத்துக்கிட்டீங்களே. பாத்தியா, எனக்கா கொண்டு வந்து எடுத்துட்டா, இது அநியாயம். உங்களுக்கு எதுக்கு டாடி ஜூஸ்? தொப்ப பானை மாதிரி பெருத்திருக்கு, முதல்ல அதை குறைங்க. ஆமா, குறைக்கணும். படிச்சது ஐபிஎஸ், கிரிமினல் புத்திசாலித்தனம். எனக்கு கோவந்தா விஷஸ். சரி கண்ணா, நீ போய் கிளம்பு, கோவிலுக்கு போல. தேவதை மாதிரி இருக்கா மேடம். நம்ம ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு சக்தியும் இவங்களும் தான். வணக்கம் ஆண்டி. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா, ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் தேவா. உங்கள மாதிரியே ஃபீல் ஆகி சக்தி சார் கூட 20 நாளா இவங்களை இச்சா சக்தியோட பாத்துக்கிட்டாரு. இவங்களும் சக்தி சார கிரியா சக்தியோட பாத்துக்கிட்டாங்க. அத நான் ஞான சக்தியில பாத்துட்டு இருந்தேன். சரிதா, அப்ப பொண்ண மாப்பிள பாத்தாச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. ஆண்டின்னு சொல்லும் போது உங்களுக்கு மேட்டர் கிளியரா போயிட்டோம். ஆண்டி, என்கிட்ட மிஸ் ஆன பொருள் சக்தி கிட்ட இருக்குமோன்னு பாக்க வந்தேன். இருந்தாலும் இருக்கலாம், பெட்ரூம் உள்ளதாமா இருக்கு. அதான் போய் பாத்துக்கோமான்னு சொல்றேன். வேற எதையோ நடத்திட்டாங்க. வாசம் பார்த்து வந்தேனே ஓடி வாவானி. Thank you.
நல்லா பாத்துக்கமா உங்க பையனோட மனசும் புரிஞ்சிருச்சு. இப்ப நீ எங்களோட கோபிலுக்கு வா, இன்னைக்கு என் மகனோட பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே ஆபீசர் சக்தி. தேங்க்ஸ். எனக்கு விஷயம் தெரியாதனால கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரலான்ட்டு. எங்களுக்கெல்லாம் தெரியுங்கண்ணே, நீதான் உனக்கு பெரிய கிஃப்ட். சொல்லாம அலைக்கும் ஜாக்கே, அதான் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். ஜாஃபர், உனக்கு இருக்கிற எல்லா ஆஃபர்ஸை விட அதிகமா கொடுக்கறதுக்கு பானா தயார். நீங்க கொடுக்க
வரவேண்டிய டேட்டையும் நான் டிசைட் பண்ணி சொல்றேன். பிகாஸ் ரூல்ஸ் ஆர் மேட் பை மீ ஜாக்கி. சார், நம்ம புதுசா அப்பாயிண்ட் பண்ண செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அவதார் வந்திருக்கா சார்? அவதார் மிஸ்டர் ஜாக்கி, யூ ஆர் சோ லக்கி. எதுக்கு? திஸ் இஸ் மை ட்ராக் ரெக்கார்ட். 20 வருஷங்களா கோஹினூர் வைரத்து மேல ஒரு சின்ன ஈய கூட நான் உட்கார விடல. 21வது வருஷம் எங்க இருந்து வந்து தொலைச்சதோ தெரியல, ஒரு சின்ன ஈ வந்து உட்கார்ந்துருச்சு, அவ்வளவுதான். என்னோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு, ஆன் தி ஸ்பாட் ரிசைன் பண்ணேன். இங்க அந்த ஈ நுழைஞ்சா ரிசைன் பண்ண தேவையில்லை. யூ ஆர் சோ ஸ்வீட். நானே ஷூட் பண்ணிடுவேன். அரேஞ்ச்மெண்ட்ஸ் காட்டவா? கேன் யூ கம் ப்ளீஸ்? என்னது செக்யூரிட்டி இல்ல? தட் இஸ் அவுத. யூ கம் வாட்ச் இட். சயின்டிபிக் செக்யூரிட்டி. That is avatar. கண்ணுக்கு புலப்படாத ஹை வோல்டேஜ் லேசர் பீம்ஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், அத சுத்தி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். தொட்டா? Very good Mr. Avatar. Whatever you want, I'll give you. Yeah. Okay. Yeah. Yeah! I want this guy. கை போயிடும். Excuse me. But let him come. Hello Jockey. Ah, Badri, I'm sorry. Egypt la Fatun party na keta panatha kudukrena tanga. Deal finalized. Goodbye. Jockey, please. Please understand. ஹலோ மாதேவா, அந்த ஜாக்கி ருத்ர சொலத்தை கொடுக்க மாட்டேன்னுட்டான். வாட்? எவ்வளவு கேட்டும் தர முடியாதுன்னுட்டான். ஓ நோ, அந்த ஈஜிப்ட்காரங்களோட அவன் டீலிங் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப என்ன பண்றது? என்ன செய்யறதுன்னு எனக்கும் புரியலடா. சுவாமி,
ஜுவாலமுகி ஐஸ்வர்யா கிட்டயும் இல்லையா சாமி, அந்த ஜானகி வர்மா ருத்ரசூலத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். பக்தூனுக்கு அதை வித்துறாங்கிற முடிவோட இருக்கான். இப்ப என்ன செய்யலாம் சாமி? நம்ம சங்கல்பத்தை ஜெகன் மாதாவே நிறைவேற்றி வைப்பா. ஹலோ, யூ பி ஹியர். எங்க பையன் சக்தி ஸ்வரூப் பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க சாமி. சரி. சக குடும்பானாம் சமஸ்தேரிய வித்ய விஜயபல ஆயுள் ஆரோக்யஸ்வரியானாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தேவியை நமஹ. ஓம் துர்காயை நமஹ. ஐஸ்வர்யா ஃபாதர் சொன்ன டைமண்ட் பாக்ஸ் இதுதான். இந்த டைமண்ட் பாக்ஸ் ஹரித்வார்ல என் கைக்கு கிடைச்சது. நீங்க சொன்ன ஜுவாலாமுகி வைரம் கிடைச்சிருச்சு. இஸ் இட் சுவாமி? ஜுவாலாமுகி கிடைச்சிருச்சா? மிஸ்டர் சிவராஜ், ஜுவாலாமுகியோட ஐஸ்வர்யா கூட்டிட்டு உடனே ஹம்பிக்கு வாங்க. இப்பவே கிளம்பி வாங்க. ரகு, கம் இன். சக்தி, கம் இன். ஹோம் மினிஸ்டர் கிட்ட ஜுவாலாமுகி டைமண்ட் கிடைச்சிருச்சு. நானும் சீஃப் அதை எடுத்துக்கிட்டு ஹம்பிக்கு போக போறோம். சக்தி, something is going wrong. ரகு, ஜுவாலாமுகி எடுத்துக்கிட்டு ஆபீசர் அம்பிக்கு போயிருக்கான். ம், சலோ அவனை விடக்கூடாது. அந்த டைமண்ட் ஹம்பி கெடுத்து போற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் அட்டாக் பண்ண போயிருக்காங்க. நீ போ, நீ போய் முதல்ல காப்பாத்த அவங்கள. போ. Go ahead. Okay, sir. Don't stop. Proceed.
இந்த டைமண்டோட ஐஸ்வர்யா கூட்டிட்டு போயிருங்க, சீக்கிரம் வாங்க. எனக்கு தெரியும், அந்த ஜெகன் மாதா தான் ரட்சகனை வரவழைச்சிருக்காங்க. நீ யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறோம்னு நினைக்கிறியா? நாங்க யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா உனக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துட்டு இருந்தோம். எனக்காகவா? இந்த விஷயம் உனக்கு புரியணும்னா 27 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியணும். இந்த மகாதேவராயரோட முன்னோர்கள் சரித்திர பிரசித்தி பெற்ற ராயர் வம்சத்தை சேர்ந்தவங்க. இவங்க அப்பா விஜய கிருஷ்ண ராயர் ஜெகன் மாதா அருள் பெற்ற அபூர்வ பிறவி, தெய்வ சிந்தனையும் தான குணமும் உள்ள மிகப்பெரிய வள்ளல். திவான்ஜி, அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. சரிங்க பிரபு. தீர்காயுஷ்மான் பாபா. என்ன விஷயம்? விஜயதசமி அன்னைக்கு உடனே கிளம்பி வான்னு சொன்னீங்களே. மகாதேவராயா, ஒரு முக்கியமான ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சமயம் இப்ப வந்திருக்கு. நம்ம புனித பாரத தேசத்துல 18 சக்தி பீடங்கள் இருக்குன்னு, அதெல்லாம் பிரசித்தி பெற்ற புண்ணிய கேத்திரங்கள்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த 18 சக்தி பீடங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற ஒரு மகாசக்தி பீடம் ரகசியமா ஒரு ஆலயத்துக்குள்ள இருக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஓரைச்சுவடியில ஹம்பியில இருக்கிற அந்த ஆலயத்தோட ரகசியம் இருக்கு. ருத்ரசூலமும் ஜுவாலாமுகியும் இருந்தாதான் அந்த ஆலயத்துக்குள்ள போக முடியும். அந்த மகாசக்தி பீடத்தினாலதான் நம்ம பாரத தேசம் சுபிட்சமா இருக்குன்னு, அதை அடியோடு அடிச்சிட்டா நம்ம நாடு மண்ணோடு மண்ணாயிடும். எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில இனத்தாரும் தேசத்தாரும் படையெடுத்து வந்தாங்க. ஆனா அந்த ஆதார மகாசக்தி பீடத்தை கண்டுபிடிக்க முடியாம கண்ணிலப்பட்ட ஆலயங்களை எல்லாம் தரமட்டமாக்குனாங்க. பல நூற்றாண்டுகளா நம்ம வம்சத்தை சேர்ந்தவங்க அதை காப்பாத்தி பூஜை செஞ்சுட்டு வர்றாங்க. மகாதேவராயா, 27 வருஷத்துக்கு ஒரு தடவை மகா சுக்கர கிரகணம் ஏற்படும். அந்த கிரகண காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும்தான்
அந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி சக்தி ஏற்றக்கூடிய பூஜைகளை நாம செய்ய முடியும். அந்த ஜுவாலாமுக்கு வைரம் இல்லாம உள்ள நாம பிரவேசிக்க முடியாது. அபூர்வ ஜென்மம் எடுத்து அவங்க கைப்பட்டாதான் இது பிரகாசிக்கும். உன் அப்பாவுக்கு அப்புறம் உன் வாரிசுக்குத்தான் இது சாத்தியமாகும். மகா சுக்கர கிரகணம் வரப்போகுது, அது முடிகிறதுக்குள்ள நாம ஆலயத்துக்கு போய் சேரணும். மங்களம் உண்டாகும். ஆலயத்தை ரகசியமா காப்பாத்தி பிரபஞ்சத்துல அமைதியை ஏற்படுத்த ராயர் வம்சம் இருக்கிற மாதிரி அந்த ஆலயத்தை நாசமாக்கி நம்ம சக்தியை உருத்தெரியாம அழிக்கிறதுக்கு ஈஜிப்ட்ல ஒரு கொடியவன் உருவான். அவன் தான் முக்தார். நம்ம திவான் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆலய ரகசியத்தை அந்த முக்தாருக்கு வித்துட்டான். கால காலமா யாருக்கும் தெரியாத ரகசியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த தேசத்தை பூஞ்சோட அழிக்கிறதுக்கு அவகாசம் இப்ப வந்திருக்கு. மகிமா உள்ள அந்த திரிசூலத்தை கைப்பற்றி அந்த மகாசக்தி பீடத்தை சர்வநாசம் பண்ணிட்டு வர்றேன். முக்தா, அது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு காவலன் இருக்கானா? யார் அந்த காவலன்? அவ என்ன கடவுளா? கடவுளுக்கே காவலா இருக்கிற ரட்சகன். காலம் காலமா அந்த பீடத்தை காப்பாத்துற ரட்சக வம்சத்தை சேர்ந்தவன், மகாசக்தி கொண்டவன் ருத்ரா, மகாருத்ரா. அந்த மகாசக்தி பீடத்தை நாசம் பண்றது மட்டும் இல்ல, நீ சொன்ன அந்த ரட்சகனோட தலை வெட்டி எடுத்துட்டு வந்து ஏ பக்தன் கால் அடியில காணிக்கைய போடுற. மேரி ஜான், மறுபடியும் இந்த கண்ணுண்ண பாக்குறது வெற்றி வடு வந்த பிறகுதான். கௌரிம்மா, கிரகணம் விட்டுடுச்சு, வெளியே வாம்மா. என்ன குழந்தை பிறக்கும் சுவாமி? அந்த ஜெகன்மாத அம்சத்தோட உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும்மா. பயம்னா என்னன்னு அறியாத புஜபலத்தோட, யார வேணாலும் எதிர்க்கிற பராக்கிரமத்தோட, அம்பாளோட ஆலய காவலுக்காக தன் உயிரையே பணயமா வைக்கிறவன் பிறக்கணும். விநோதினி நந்தினுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணுவினா
பீடாலயத்துக்கு இது முகத்வாரம். உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய சக்தியாலையும் ஆபத்தான ஆயுதத்தாலையும் மந்திர தந்திரத்தாலையும் இந்த முகத்வாரத்தை திறக்க முடியாது. இந்த ருத்ரசூலத்தால தான் முடியும். இந்த ருத்ரசூலம் இல்லாம ஆலய பிரவேசம் முடியாத விஷயம். பரமசிவனோட சிரசிலிருந்து வந்த புனிதமான கங்கா ஜலம் இது. முதல்ல ரட்சகன் அந்த ஜலத்தில் நனைஞ்சு புனிதமாகணும். கங்கா ஜலம் பட்டு புனிதமான ரட்சகனை அக்னி ஒண்ணும் செய்யாது. அந்த திருசூரம் மும்மூர்த்திகளின் சக்திக்கு பிரதிரூபம். ஈரேழு உலகத்தையும் ஆட்சி செய்த மகாசக்தியின் மறு உருவம். காலகாலமா எத்தனையோ கொடியவர்கள் அந்த சூலத்தை சொந்தமாக்கிக்கணும்னு முயற்சி செஞ்சு அடியோட அழிஞ்சு போயிட்டான். அந்த 18 சக்தி பீடங்களுக்கும் மூலாதாரமாய் இருக்கிறது இந்த 18 தூண்கள். தக்ஷனுடைய புதல்வி, சர்வேஸ்வரனின் மனைவி, தாட்சாயணியின் சரீரம், 18 துண்டுகளாக விழுந்த பிரதேசங்கள் தான் இந்த 18 சக்தி பீடங்களுக்கு ஆதாரமா அடையாளமாய் புனித புண்ணியக்ஷேத்திரங்களாகி அருள் பாலிக்கு. இந்த ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு சக்தி பீடத்துக்கும் அம்மனோட ஒவ்வொரு அவயவ துண்டத்துக்கும் அடையாளமா நிக்குது. ரட்சகன் தன்னோட திருசூலத்தால தூண்களை தொட்டதும் கிரகணத்தால மறைக்கப்பட்ட ஜெகன்மாதாவோட சக்தி திரும்ப ஒளி வீச ஆரம்பிக்கும். இந்த ஆதார பீடத்தோட அருள் பீடங்களான அந்த 15 சக்தி பீடங்களும் மகிமை மிக்கதாமாறும்.
அதினன் சக்தி பீடங்கள் மறுபடியும் பொலிவடைஞ்சிடுச்சு. திரிசூலத் அம்மன் கையில சாத்தன உடனே கிரகணத்தால மறைஞ்சு போயிருந்த சக்திகள் எல்லாம் திரும்ப வந்துடும். சூரிய அஸ்தமனம் ஆனவுடனே முகத்வாரம் மறுபடியும் மூடிக்கும். மறுபடியும் 27 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற மகா சக்கர கிரகணம் முடிஞ்சதும் சக்தி ஏற்ற பூஜை பண்ணணும். ருத்ராவோட மனைவி உள்ள போமா, எடுத்து போடுற, தயவு செஞ்சு உள்ள போமா. ஏய் அம்மா உள்ள கூட்டிட்டு போறேன். ருத்ரா இங்க சாவு எல்லாருக்கும் வரும். ஆனா நீ உன் சாவ தேடிக்கிட்டு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க. நீ சத்துற விடா. உன் மரண தேவன் பேரு ருத்ரா. நீ பெரிய வீரனா? இந்த சக்தி பீடத்தோட ரட்சகனா? நீங்க பூஜையை முடிச்சிட்டு வாங்க. என்னன்னு பாக்குற என்ன பார்த்தாதான்டா எல்லாருக்கும் பயம் வரும்? உன்னை ஜெயிக்கிறதுக்கு சைன்யம் எதுக்குடா? நான் ஒருத்தனே போதும். நானே என் சைன்யம், என் ரத்தமே, என் ஆயுதம், என் முன்னோர்கள் ஆசிய, என் கவசம், அந்த ஜெகன் மாதாவோட அருள் தான் என்னோட சக்தி. காலம் காலமா காப்பாத்துற இந்த சக்தி பீடத்தை ஒரு நிமிஷத்துல அடிவோட அழிச்சு இந்த திரிசூல சக்தியை எடுத்துட்டு போய் இறந்த ஏ முதாதிய மம்மிகளை பழக்க வச்சு இந்த உலகத்தை ஆள போறேன். உன் தலையை வெட்டி என் மனைவிக்கு காணிக்க ஆக்குறேன்டா. ஆலயத்துக்குள்ள அடி வச்சு அந்த ஜெகன் மாதாவை உன் கண்ணு பார்த்த மறு நிமிஷம் அம்மா மேல ஆன உன் தலைய வெட்டி அந்த தாய்க்கு ரத்த அபிஷேகம் செய்வேன். அஷ்டாதச சக்தி பீடங்களுக்கு அதிஷ்டானமான இந்த சக்தி பீடமே உனக்கு பலி பீடம். மலைகளை பேசிடும் குந்திக்க
காப்பாத்திர இந்த ரட்சகனோட ரத்தத்துக்கு பிறந்தவன் நீ.
இனி அந்த ஜெகன் மாதா தான் உனக்கு எல்லாம். பைரவா ருத்ரம் குழந்தைய காப்பாத்து. காப்பாத்தி சரியா 27 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத நாங்க பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப நதியில நீ மிதந்து வந்த. தீபங்களோட ஒளி வெள்ளத்துல அம்மாளோட அருளால நீ எங்களுக்கு ஒரு வரமா கிடைச்ச. மறுபடியும் இனி அந்த ருத்ர சுலமும் உண்டாலதான் வந்து சேரும். இப்ப அது எங்க இருக்கு? உங்க அப்பாவை முதுகலை குத்திட்டு தப்பிச்சு போனேன். துபாயில ஜாக்கிங்கிற பேர்ல செட்டில் ஆன திவான்டல் இருக்கு. அவன் யாரும் நெருங்க முடியாத ஒரு பாதுகாப்பான இடத்துல அந்த சூளத்தை வச்சிருக்கான். ராகா பேட்டா, ராகா எந்த ஜுவாலாமுகியும் இவ சரீரத்தை எதுவும் செய்ய முடியாது. ஜாக்கி ருத்ர சொல்லத்தை எங்க வச்சிருக்கான்? அது அடிக்கடி இடம் மாத்திரம். ஆனா இப்போ பீச் பில்டிங்ல ஹை செக்யூரிட்டியில வச்சிருக்கான். அதை டச் பண்றது இம்பாசிபிள். ஆனா ஒரு வழி இருக்கு. செக்யூரிட்டி இன்சார்ஜ் அவதார் எப்பவும் அந்த பில்டிங்லயே தான் இருப்பான். அவதார் ஏய் மொட்டே, அவதார் இருக்குதா? பாய்ஸ் கோ அண்ட் கேட்ச் ஹிம். ஏய் மொட்டே, எதுக்கு என்ன பண்ற? வாட் ஆர் யூ டுயிங் ஹியர்? அசிஸ்டண்டா சார் வந்திருக்கயா? அவதார் சார் அசிஸ்டண்டா? அசிஸ்டண்டா? முதல்ல நீ யாருன்னு சொல்லி தொலை. என் பேர் ஏகம்பரம் சார். ஊர் பேர் ஏமாத்தூர் சார். ஏமாத்தூர்ல இருந்து நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா கிரேட்டியா? நீங்க மட்டும் இல்லங்க, ஏமாத்தூர் ஏகம்பரம்னா மொத்த ஸ்டேட்டும் கிரேட்னு சொல்லுங்க. வரும் சரிங்க. இந்தாங்க ஏமாத்தூர் எலுமிச்சங்க மர மண்டையில மசாஜ் பண்ணிட்டா மூளை முடப்பா வேலை செய்யும் சார். உங்களுக்கு ரொம்ப அவசியம் சார். ஓ, ஏமாத்தூர்ல இருந்து வந்ததுனால எலுமிச்சங்கா கொண்டு வந்திருக்கேன். அதே புத்தூர்ல இருந்து வந்தா பூச்சிக்கா கொண்டு வருவியா? ஜோக் நல்லா கடிச்சனா? பின்னிட்டீங்க. ஓதர் சார், பாஸ் வர சொன்னார். கோ பாஸா?
தலைவா உங்களுக்கு நான் கற்பூரம் ஏத்தி கும்பிட்டு உங்களுக்கு ஒரு பாஸ் இருக்கானா? சீச்சி, அவன் பாஸாயா? யூஸ்லெஸ் சென்ஸ்லெஸ் ப்ரூட்டியா? அவன் ஏதோ கால விழுந்து கதறி காசு கொடுத்ததுனால செக்யூரிட்டி செஞ்சு கொடுத்துருக்கேன். எதுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறீங்க தலைவா? என்ன கேள்வி அது? ஜாக்கி ஆன்டிக் ஐட்டத்துக்கு சயின்டிபிக் செக்யூரிட்டி கொடுக்கறேன். ஆஹா, எந்த ரேஞ்சில அப்ப செக்யூரிட்டி கொடுத்துருப்பீங்க? ஏகாம்பரம், அந்த ரேஞ்ச உனக்கு காட்டுறையா? காட்டுங்க. லுக் அட் ஹியர். ஆஹா, ஜாக்கிங்கிறது இவனா தலைவா? எஸ், இவன் தான் ஜாக்கி. பெரிய டாக்கி, குட்டிங்களை சுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற ஷோக்கி. அவன் மோந்து பாக்குறது என்ன, மூக்கு பிடியா? நோ, ஓகே. இவன் முகரை எனக்கு எதுக்குங்க? உங்க செக்யூரிட்டில இருக்கிற ஐட்டத்தை காமிங்க தலைவா. நீ இவ்வளவு கேட்கும்போது எப்படியா காட்டாம இருப்பேன்? Come on, look. Look up. Look at her. இது கொஞ்சம் புடிங்க தலைவா. அறிவு கொழுந்து. உங்க கொழுந்துல கொஞ்சம் எனக்கு தரணும். உங்க கிட்ட சிஷ்யனா நான் சேர்ந்துற போறேன். அதுக்கு அட்வான்ஸா உங்களுக்காக 1 கோடி கொண்டு வந்திருக்கேன். 1 கோடி ரூபாய் தலைவா. கோடியா? கோடிதா? எனக்கு வேண்டாம். நீங்க வாங்கிதா ஆகணும். உங்க காதுல வேண்டாம். சரி, வாங்கிக்கிறேன். வாங்க தலைவா. வர வர, சீக்கிரம் வர. பணங்க ஒண்ணு இங்க தான் கொஞ்சி வச்சாங்க தலைவா. இந்தாங்க கோடி. கோடி ரூபாய். கோடி ரூபாய். வித் யுவர் பெர்மிஷனோட சிங்கிள் ஸ்னாப் எடுத்துக்கோ. ஓபன் பண்ணுங்க தலைவா. ஓகே, ப்ளீஸ் ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணு. பக்தி ப்ளஸ் பரவசத்துடன் சூப்பர். எலுமிச்சங்காயா? தேங்க்ஸ் சார். எவனோ ஒருத்த கிட்ட மொத்த டீடைல்ஸ் சொல்லிருக்கேன். என் இடத்த குடிச்சு வந்திருக்கேன். என்ன ஆஃபர் பண்ண அவன்? என்ன கொடுத்தா அவன்? ஏமாத்தூர் எலுமிச்சங்காய் கொடுத்தா சார். பிளாடி ஃபூல். எதுக்கியாது? மரமண்டையில தேய்ச்சிக்கிட்டா மஜாவ இருக்கும்னா சார். தேய்ச்சிக்கிறீங்களா சார்? எலுமிச்சங்காயா? Damn it! Transmitter-ஆ? Boys! எவ்வளோ நம்மளை ட்ராப் பண்ணியிருக்கான்? Let's shift! Hello! ஜாக்கி, பணம் ரெடியா இருக்கு. நான் உன்னை பார்க்க தான் இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நானே ருத்ரசூலத்தோட மெரினாக்கு வரேன். ஓகே ஜாக்கி. எதிர்த்து நிக்க முடியாம முதுகுல குத்துனியோ, யார் சக்திய பார்த்து மரணமே பயப்படுதோ அவர்தான் ருத்ரா. அந்த ருத்ரா மகன்னா சரித்திரம் முடிஞ்சிடுச்சு நினைச்சுக்கிட்டு இருக்க. அவரோட ரத்தம் இன்னும் என் உடம்புல மிச்சம் இருக்கு. கொதிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ரத்தத்தோட சாட்சியா சொல்ற, உயிரோட விட மாட்டேன். நீ உயிரோட இருந்ததா? ஹலோ. ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. ருத்ரசூலம் என் கைக்கு வந்துருச்சு. கிளம்பி வந்துட்டு இருக்கோம். உன் டாடி கிட்ட சொல்லிடு. சீக்கிரமா, நீ வர வரைக்கும் நான் உன் ஞாபகமாவே இருப்பேன்.
சமணத்துக்குள்ள ஆலயத்துக்கு போய் நாம பூஜை பண்ணி ஆகணும். யாரோ தொடர்ந்து வராங்கன்னு சந்தேகப்பட்டு அவன் வேற வழியில வரான். உங்களை பூஜையை ஸ்டார்ட் பண்ண சொன்னான். சக்தி வந்துருவா சுவாமி, நீங்க பூஜை ஆரம்பிக்கலாம். வாங்க நாம போலாம். ஆ
ஓம் ருத்ர கண்டிவி வேதிக்கே நம. சாது நடக்க போறது பூஜை இல்லடா அழிவு. அந்த அழிவை பார்க்கத்தான் என் புருஷன் கண்ண என் பிள்ளைக்கு வச்சிருக்க. எந்த ரட்சகன் வந்து காப்பாத்துறான்னு பாக்குறேன். எந்த ரட்சகனும் வரமாட்டான். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப லட்சம் கோடிக்கு பக்தன் வாங்கிட்டாங்க. சின்ன வயசுல இருந்து ஏன் உப்பத்துன்னு வளர்ந்தவன்டா நீ. எனக்கா துரோகம் ஐஸ்வர்யா, எது என்னாலும் சரி யார் தடுத்தாலும் சரி ஜெகன் மாதா பூஜை நிக்க கூடாது. பூஜை தடப்பட்டா இந்த உலகத்துக்கே அழிவு. மாமா நீ நடக்க வேண்டிய ஜெகன் மாதா பாத்துக்குவோம். மகாசக்தி கத்ரிஷு அதை எடுத்துட்டு வா. அந்த ஜுவாலையால அவனை ஒண்ணு சாய முடியாது. என் புருஷன் லட்சியம் சக்தி திருஷூலம் ராகா. அதோ அதல்ல சக்தி பீட தூண்கள். ஒவ்வொரு தூணையும் உடச்சேறி தூள் தூளாக்கி தரமட்டமாக்கு. இந்த தேசம் அடியோட அழிஞ்சு போகணும். அதுக்காக தாண்டா உங்க அப்பாவோட கண்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஜாவ் போ, ஒழிக்கத்துக்கோ மண்ணோட மண்ணாக்கு. அம்மா ஜெகன் மாதா, பரம பவித்திரமான மகாசக்தி பீடத்துல இந்த துஷ்ட சக்திகளோட ஆட்டத்தை அடைக்கிற சக்தி எங்க? இந்த வெறி பிடிச்ச பிசாசுகளோட பிடியில இருந்து காப்பாத்துறது யாரு? உன்னோட இந்த ஆலயத்துக்கு பாதுகாப்பு யாரு? இத காப்பாத்துற ரட்சகன் எங்க இருக்கா சொல்லு.
இந்த ஆலயத்தை காப்பாத்துறதுக்கு உங்களை அடியோடு அழிக்கிறதுக்கு அகிலாண்ட நாயகி ஜெகன் மாதா அனுப்புன மகா சக்தி அதோ பார் பாரத சக்தி துருவத்தை எந்த சக்தியாலையும் என் சக்தியை எதுவும் செய்ய முடியாது ராதா அவனை அடிச்சு கொல்லடா வச்சிருக்கேன்
தீயவர்களை அழிப்பதும் நல்லவர்களை காப்பதும் ஜெகன் மாதாவின் லீலை. சர்வே ஜனா சுகினோ பவந்து.